வெரி குட் சார். இப்போ எம்ஜிஆர் சிவாஜின்னு ஒரு காலகட்டம் இருந்தது, அடுத்து பாத்தீங்கன்னா ரஜினி கமல் ஒரு காலகட்டம், அஜித் விஜய்னு ஒரு இருக்கு. இப்போ நடிக்கிற நடிகர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு பேர் ரொம்ப நாள் நிலைச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச நடிகர் யாரு? சிவகார்த்திகேயன் நல்லா வந்துகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் நடிப்பு வந்து நல்லா உயிரை கொடுத்து நல்லா நடிச்சு நல்லா நேம் வாங்கினதுக்காக நல்லா உழைப்பா நடிக்கிறது சூர்யா தான் சார். சிவகார்த்திகேயன் நல்லா வந்துகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு நடிப்பு வந்து நல்லா உயிரை கொடுத்து நல்லா நடித்து நல்லா நேம் வாங்கினதுக்காக நல்லா உழைப்பா நடிக்கிறது சூர்யா தான் சார். சூர்யா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வருது இல்ல, அந்த அரசியலும் ஜாதியும் கலந்தே வந்துட்டு இருக்கு, அதை பத்தியான உங்களுடைய பார்வை என்ன? அதாவது எந்த படமா இருந்தாலும் தனிப்பட்ட ஒரு அரசியலை பத்தியோ ஒரு சமுதாயத்தை பத்தியோ நல்லதாக எடுத்தாலும் தவறு தான், கெட்டதாக எடுத்தாலும் தவறு. அதனால் சமூக பிரச்சனைகள் நிறைய வர காரணங்கள் இருக்குது சார். குறிப்பிட்ட சமுதாயத்தை மென்ஷன் பண்ணி எடுக்கக்கூடாது என்னோட கருத்து சார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து லவ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஆமாம், ஒரு பத்தாவதுலேயே லவ் வருது, ஒரு பன்னெண்டாவதுலேயே ஒரு லவ் வருது அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கூலில் படிக்கும்போதே லவ் வர மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி சில படங்களில் வந்து அவன் சின்ன வயசுலேயே ஒரு ரவுடிசம் பண்ணி பெரிய ஆள் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அதை பற்றியான ஒரு கருத்து என்ன சார்? இப்போ எனக்கு வந்து என்னோடய ஏஜ் பிரகாரம் பார்த்தா எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினிகேஷன் பிக்சர் நிறைய பார்த்துருக்கேன். அது அதிகமாக வந்து 90% நல்ல கருத்துக்கள் தான் சொன்னாங்க. அதனால் நம்ம நாங்கள் நல்லபடியாக இருந்தோம். இப்போ வர படத்தில் சிறுவர்களை பற்றி இந்த தப்பான அபிப்பிராயம் எடுக்கிறது சிறுவர்கள் வாழ்க்கையில் சீரழியத்துக்கு ஒரு முக்கிய காரணம் தான் சார். அது எடுக்க தவறு சார். ஏன்னா இதை பார்த்து நிறைய கெட்டு போகிறாங்க பிள்ளைங்க. ரவுடி சொல்கிறப்போ இப்போயும் நிறைய பார்க்குறோம். காலேஜ் படிக்கிற பையன் அருவாள் எடுத்துகிட்டு வெட்ட போகிறோம். அது எதனால் சினிமா பார்த்து கற்றுக்கிட்டான். அதனால் எல்லாமே சினிமா தான் காரணம் சார். கட்டுறதுக்கு வந்து சிறு பிள்ளைகளை தவறான சித்தரிக்கிறது முதல் தவறு. இப்போ இந்த சீரியல்லாம் இருக்குல்ல, அது அதோட தாக்கம் குடும்பத்தில் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்கள் குடும்பத்தில் நிறைய பாதிப்பு இருக்குது சார். அடுத்த குடும்பத்தை என் குடும்பத்தை கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ஈவினிங் வந்து நல்லா நியூஸ் பார்க்கலான்னா பொறுமையாக இருங்க, சீரியல் முடிட்டோம். சாப்பாடு போட்டு ஆரம்பத்தில் என் மனைவி என்ன சொல்லுவாள், சாப்பிட்றப்ப அதிகமாக பேசாதீங்க சா அண்ணங்கன்னு சொல்லுவாள். என் வில்லேஜில் பிறந்தது என் மனைவி. அண்ணன் சாப்பிட்றப்போ அதிகமாக பேசக்கூடாது, அது சாப்பாடு கவனம் பண்ணி செஞ்சு சொன்ன மனைவி இன்னைக்கு சீரியலை பார்க்காம சாப்பிட மாட்டான். தப்புமானா கேட்க மாட்டான், கேட்கவே மாட்டான். சீரியல் வந்து பெண்களை வந்து எனக்கு தெரிஞ்சு 90% கெடுக்குது சார். சிவகார்த்திகே விஜய் சேதுபதி, பொதுமக்களில் வந்து யாரையும் ஏமாற்ற முடியாது. இன்னொரு தான் அரசியலில் வந்து ஜாதியை பற்றி பேசினாலும் மக்களாக மனசு வச்சா தான் நாட்டில் எதையும் சாதிக்க முடியும். சினிமா வந்து பப்ளிக்கு இந்த ஜாதியோடைய ஜாதியோட கோட்பாடை பப்ளிக்கு வந்து தெரியப்படுத்தணும் செய்கிறாங்க. அது ஒவ்வொரு மணியும் தனிப்பட்ட கருத்தை எடுக்க முடியாது. அதாவது சட்டங்கள்னு ஒன்று இருக்குது, திருட்டு காதல் இதையெல்லாம் வந்து இந்த மீடியா வழியாக நிறையா இந்த செல்ஃபோன் வந்ததுனால நிறையா சீர்கேடெல்லாம் நடக்குது. இந்த கொலைவரிகள்லாம் பார்த்து படத்தை பார்த்து தான் இப்போ வந்து மக்கள்லாம் மாறி அதெல்லாம் செயல்பாட்டுக்கு நடைமுறை படத்தை பார்த்து செயல்பாட்டில் நிறைய வருது. அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. சீரியல் வந்து மக்கள் வந்து பொழுதுபோக்கு தான் டிவி அம்சம் கொண்டு வந்தது. முழு நேரமும் அதிலே அவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கணவன் மனைவி பிள்ளைங்களை சரியாக பார்க்குறது கிடையாது. தன்னை வந்து முழுமதியாக டிவியிலேயே அர்ப்பணிச்சுக்கிறாங்க. குடும்பத்தினுடைய முன்னேற்றங்களில் நிறைய தடையை ஏற்படுது. இப்போதைக்கு சூர்யா தான் சார் நல்லா வரும். அடுத்து அஜித், சிவகார்த்திக் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த சினிமாலாம் ஜாதி அரசியலும் ஜாதியும் அரசியலும் கலந்தே இப்போ சமீப காலமாக நிறைய படங்கள் வருது. கொஞ்சம் காற்று அரசியாகவும் இருக்கு இல்லைங்களா? அது பொதுமக்கள் வந்து திரையுலகத்தில் அவங்க ஒரு கலை, அதை வந்து தவறாக நினைக்கவே கூடாது. அவங்க வந்து நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போகிறோம், நம்ம ஒரு கூலி வேலைக்கு போகிறோம். அவங்க அந்த மாதிரி அந்த ஒரு வேலையை, அது அவங்களுக்கு ஒரு தொழில், அந்த வேலையாக எடுத்து செஞ்சிட்ருக்காங்க. அது வந்து சிவாஜி கணேசன்லேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து அது ஒரு கலையாக தான் நடிச்சிட்ருக்காங்க. அதுக்காக இப்போத்திக்கு ஜாதி மதம் அதில் சேர்க்கவே கூடாது. திரையுலகத்தில் வந்து பார்த்து அது தவறாக மக்கள் நினைக்குது, அது தவறு. ஒரு திரைவாலயத்தில் டைம் பாஸிங்காக ஒரு படம் பார்க்க போகிறோம், அது வந்து அவங்களுக்கு ஒரு தொழிலாக எடுத்து அந்த படம் நடிக்கிறாங்க. அது வந்து நம்ம அதே மாதிரி கற்றுக்கிட்டு நம்ம செய்யக்கூடாது, அது தவறு. அது சட்ட நடவடிக்கை இப்போ காவல்துறை எடுத்துகிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது பயமே கிடையாது. ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டாங்க அந்த 2-3 மணி நேரம் டைம் பாஸிங்கி அவங்களுக்கு பொழுதுபோக்கு போகிறதுக்காக அது ஒரு நேரம் அது பார்க்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதுதான், வேறு ஒன்றும் தவறாக கிடையாது. ஒன்று சீமான், இன்னொருத்தர் அவர் நடிகர் தானே, நடிச்சிருக்காரு, அதனால் வருவதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளாலேயும் இருப்பாரு, எல்லாத்துலேயுமே சாதிப்பார் அவர். சீமான் ஹீரோவில் சிவகார்த்திகேயன் வருவார். இன்னொருத்தர் வந்து எதை சீமான் அண்ணன் சொன்னேன், சினிமா வந்து சினிமாவாக பார்க்கணும். ஜாதி மதம்லாம் எல்லாம் நம்ம வந்து ஜாதிகள் இல்லையாடி பாப்பா அப்படின்ட்டு நம்ம பாரதி பாடியிருக்காரு, அது மாதிரி தான் எடுத்துக்கணும். ஒற்றுமை தான் என்னைக்குமே வந்து வலிமையாக இருக்குமே தவிர ஜாதி வந்து வலிமை கிடையாது. ஜாதியாக நின்னோம்னா பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்போம், தமிழராக நின்னோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். அதுதான் என்னுடைய கருத்து.
அதெல்லாம் தவிர்க்கலாம். எனக்கு தெரிஞ்சது தவிர்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா இளைய தலைமுறைங்க கெட்டு போயிடக்கூடாது, அதனால அதெல்லாம் தவிர்த்துட்டு சினிமா ஷூட்டிங் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். எங்கள் சின்ன பசங்களுக்கு எல்லாம் இந்த ஸ்கூல்லேயே லவ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க படத்தில். அதே மாதிரி ஸ்கூலில் படிக்கும் போதே ஒரு ரவுடிசம் பண்ணி ஒரு பெரியாள் ஆற மாதிரி படத்துல எல்லாம் காட்டுறாங்க, அதை பற்றி என்ன பார்வை என்ன? அதெல்லாம் தவிர்க்கலாம். எனக்கு தெரிஞ்சது தவிர்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா இளைய தலைமுறைங்க கெட்டு போயிடக்கூடாது, அதனால அதெல்லாம் தவிர்த்துட்டு சினிமா ஷூட்டிங் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த சீரியல்லாம் வருது இல்ல, ஆமா, வீட்டில் குடும்பத்தில் அது எப்படியே பார்க்குறீங்க? அதை பார்க்குறாங்கனாக்கா அவங்க டைம் போகலன்றதுனால பார்க்குறாங்க, அவ்வளோதான். கோவப்படுறாங்க லேடிஸ்லாம். ஒரு சில நேரம் அது யதார்த்தமாக எடுத்துக்கிறாங்க, இது வாழ்க்கைக்கு தேவையானதுன்னு எடுத்துக்கிறாங்க. நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், அது நமக்கு எது தேவை நல்லதோ அது வரைக்கும் எடுத்துக்கணும், தேவையில்லாத விட்டுனா நல்லது. சூர்யா, சூர்யா தம்பி அவர் பேர் கார்த்திக். அவர் ஜாதியும் கலந்தே படம் எடுக்கிறாங்களே, அதை பற்றியான பார்வை கேட்குறாங்க. அது மாதிரி எடுக்கக்கூடாது, அது தேவையில்லாத எடுக்கிறாங்க. ஜாதி கலர் உருவாகிற மாதிரி எடுக்கிறாங்க, அது மாதிரி எடுக்கக்கூடாது, அது தப்பு. இவங்க நினைக்கிறாங்க நம்ம படம் எடுக்கிறோம் காசு சம்பாதிக்கிறதாக இவங்க எடுக்கிறாங்க, ஆனால் அது தப்பு. பிள்ளைங்க அதனாலே கெட்டு போகுது. சீரியல் பார்க்கறது ரொம்ப தப்புங்க, சீரியல் பார்த்து தான் பிள்ளைங்களே கெட்டு போகுது வீட்டில். ஆமாங்க, சீரியலாலே தான் பிள்ளைங்க கெட்டு போகுது. இப்போ இருக்கிறது யாருமே இல்லைன்னா தெரிஞ்சு அஜித் விஜய் இருக்கிறதே சூப்பர் ஸ்டார்னா ரஜினின்னு சொல்லுவாங்க, அடுத்து இப்போ தலைன்ற அஜித், அப்புறம் யாருன்னா விஜய் தான்றாங்க. முக்கால்வாசி எல்லாமே 90% விஜய் தான்றாங்க. சூர்யான்னு சொல்லலாம், தனுஷன் சொல்கிறாங்க, ஓகே அவரும் சொல் நடிக்கிறார் நல்லா, ஓகேன்னு சொல்லலாம், அவரும் நல்லா நடிக்கிறார். ஸோ அதனால் ஜாதியும் கலக்காமல் ஒரு படங்களே வருது கிடையாது, அதை பற்றியான உங்களோட பார்வை என்ன? இப்போ 90% எல்லாமே அரசியல் பற்றி தான் வருது. இப்போ எதிர்பார்ப்புனா என்னன்னா ஒரு புது படம் வந்தால் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும், பட் ஆனால் இப்போ எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அரசியல் பற்றி தான் எடுக்கிறாங்க, தவிர மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு நினச்சி எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா படத்தை மூலியமாக தான் வருதுங்க தவிர, நார்மலாக மக்களுக்கு இது செய்யலான்னு சொல்லி யாருமே எந்த படத்துக்கு நடித்தது இல்லை, நடிக்கவும் இல்லை இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. நடித்தது என்னன்னா அப்போது எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி படத்துலலாம். இப்போன்றது யாருமே இல்லை, அவங்கவுங்க காசு சம்பாதிக்காத தான் பார்க்குறாங்க தவிர, மக்கள் நல்லா செய்யுதுன்னு சொல்லி யாருமே நடித்ததே இல்லை. இன்னும் இப்போ பார்த்ததில்ல எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சீரியல் சீரியல் டிவி பார்த்த எடுத்தாவே சீரியல் தான் வைக்க சொல்கிறாங்க தவிர, மோஸ்ட்லி யாருமே படத்தை விரும்பி பார்க்கறதே இல்லை. எப்போதே ஒரு நாள் சின்னதாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க்கணுன்னா தான் படத்தை பார்க்குறேன் தவிர, மிச்சம் எல்லாமே 90% ஆஃப் எல்லாம் சீரியல்ஸ் தான் போய் பார்க்குறாங்க. சின்ன பசங்களை இப்படியே வளர்ந்து அப்படி காட்டுறாங்க பார்த்தீங்களா, அது ப்ளஸ் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வெட்டு குத்து அந்த மாதிரி பண்ணுறது, லவ் பண்ணுறது சின்ன வயசுலேயே ஸ்கூல்லேயே லவ் பண்ணுற மாதிரிலாம் காட்டுறாங்க, அதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க நீங்கள்? என்ன மாதிரி பார்வையாக பார்க்குறீங்க? அதெல்லாம் தப்பு தான் சார். சின்ன வயசில் எந்த வயசில் அவங்க ஃப்யூச்சரை பற்றி பார்க்கணும், அதை தவிர்த்து அடுத்தவங்கன்னா படத்தில் வந்து 12th படிக்கிறது 10th படிக்கும்போது அவங்களுக்கு லவ் எல்லாம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் பண்ணுங்க, லவ் பண்ணுறதா இருந்தால் எல்லாம் காலேஜ் போகும்போது அதெல்லாம் பண்ணிக்கோங்க, இல்லையா அது எதுக்கு பண்ணுறது வேஸ்ட்டாக தான், அது ஒரு அஃபெக்ஷன் தான், அதை சின்ன பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அது. ஆனால் தப்பு, அதெல்லாம் ரொம்ப தப்பு லவ்ன்றது. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு யோகி பாபு தான் சார், யோகி பாபு பரோட்டா சூரி கதாநாயகனா யோகி பாபு தான், மற்றவங்களெல்லாம் ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பாங்க. இவங்க தான் வந்து காமெடியனாக இருந்து எல்லோரும் சிரிக்க வச்சு அவர் இப்போ ஃபேமஸ் ஆகின வரதுனால அவரை கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். யோகி பாபு அருண் விஜய்னு ஒருத்தர் இருந்தார், அவர் யாருக்குன்னா தெரியுமா சார்? இப்போது நம்ம தலை கூட நடிச்சு தான் அவர் ஃபேமஸே ஆனார். அருண் விஜய்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் இருந்தார், தெரியுங்களா உங்களுக்கு? ஆனால் அவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும், அந்த காலத்துலேருந்தே நடிச்சுருக்கிறார் அவர், கண்டிப்பாக அவருக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும் சார். இப்போ அரசியல் எடுத்துக்கினீங்கன்னா நடைமுறை வாழ்க்கை, ஜாதியை பற்றி எடுத்துக்கினீங்கன்னா கடந்த கால வாழ்க்கை, இதுக்கு முன்னே இப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் இப்போ எடுக்கிறாங்களே தவிர, ஆனால் இப்போ கரண்ட் லைஃப்பில் யாரும் அது மாதிரி யாரும் ஜாதி அப்படின்னுலாம் யாரும் இல்லை. இப்போ அந்த வீட்டில் சீரியல்லாம் எடுக்கிறாங்கல்ல, ஆமாம் சார், அந்த சீரியலோட தாக்கம் எப்படி இருக்குது வீட்டில்? ரொம்ப நெஞ்சு வலி சார், சூரிய போட மாட்டேங்கிறாங்க. கரண்டாக பாய்ச்சனா நல்லா இருக்கும் சார் சீரியல் டைமுக்கு, இதுதான் ஃபேக்ட். அப்போ கூட எங்கே சார் மொபைல் எடுத்து ஒன்று ஜியோ டிவி ஆன் பண்ணு சீரியலை போடு அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிறாங்க சார். இது ரெண்டுமே தவறுன்னு நான் சொல்கிறேன் சார். சின்ன பசங்களுக்கு காதல் ஆசையை உருவாக்குனா பால் உணர்வு வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதில் தோணுது, இது வந்து மிகப்பெரிய தவறு, ஓகேங்களா? நாங்களெல்லாம் 90s கிட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்னமே தெரியாது, ஆனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு 2K கிட்ஸ்னு சொல்லிட்டு பூரா தரவேலையும் காமிக்கிறாங்க, அது வந்து மிகப்பெரிய தவறு. ஜாதியும் அரசியலும் கலந்தே வந்துட்டு இருக்கு, அது அவங்களோட இது விருப்பப்பட்டு எடுக்கிறாங்க. ஜாதி மதம்லாம் வந்து அது நம்மளுக்கு படத்தை தான் பார்க்குறோம், நம்ம இது எடுக்கக்கூடாது எடுக்கிறோம் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 1000 பேர் 1000 படம் எடுத்தால் கூட எம்ஜிஆர் மாரி விஜய் சிவாஜி மாதிரி வர முடியாது படங்கள் நடிக்கிறது, அவ்வளோதான் என்னோட இது. வீட்டில் சீரியல்லாம் வருது இல்லை, ஆமாம் பார்க்குறோம். உங்களோட பார்வையில்
நாடகம் சீரியல் பாக்குறேன்னா பொழுதுபோக்காக எங்களுக்கு போடுறாங்க, அது ஒரு டைம் பாக்காக நாங்க உட்காந்து பாக்குறோம். மாமியார் பேசுற ஒருத்தர் மாமியார் ஒத்திமா இருக்கிறாங்க, பொண்ணுங்க மாதிரி பாத்துக்கிறாங்க, மாமியார் தாய் மாதிரி பாத்துக்கிறாங்க. சில பேர் வந்து மாமியார் கொடுமை, பொண்ணு மருமக கொடுமை இருக்குது இல்ல, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது பாத்தீங்கன்னா இந்த பசங்க இருக்காங்க இல்லையா, இந்த சின்ன பசங்க சினிமால என்ன பண்றாங்க அப்படின்னா சின்ன வயசுலயே லவ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. சில படங்கள்ல எல்லாம் லவ் பண்ற மாதிரி வருது, சில படங்கள்ல சின்ன வயசுலயே ரவுடிசமா போற மாதிரி படம் காட்டுறாங்க. அதை பத்தியான உங்களோட பார்வை என்ன? நான் ரவுடிலாம் வந்து அது பிடிக்கல, வெட்டுறது குத்துறது அந்த சினிமால பார்த்து பசங்க கத்துக்கிறாங்க. எப்ப வந்து சினிமா வந்து வருது, அது வந்து நம்மளுக்கு அது இல்லை பிள்ளைங்க ஸ்டே எது வந்தால் வளர்ற இதுக்காக நல்ல ஒரு கருத்தாக இருக்கணும் பிள்ளைங்க வளர்றதுக்கு, படிப்பு இல்லை பிள்ளைங்களுக்காக. இந்த ஒரு சினிமா எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி ஸ்டைலாக இருக்கணும், கொலை பண்ணுறது இதை பண்ணுறது இதாக இருக்குதுங்க, பார்க்க போகிறதுங்க குடிக்குதுங்க, அதான் பொண்ணுங்க சோக்கு ரொம்ப இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி தெரிஞ்ச நடிகர்கள்லாம் விஜய் அஜித்தோட முடிஞ்சிருச்சு. இன்னும் அதுக்கப்புறம் சூர்யா உரால் தான் இருக்காப்புல அடுத்து பேசக்கூடிய அளவுக்கு, இனி அதுக்கடுத்து வேற யாரும் இன்னும் அவருக்கு ஆப்பனட்டா இல்லை. அதாவது இந்த சினிமாவோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக வர படம் அரசியலும் ஜாதியும் கலந்து நிறைய படம் வந்துட்டு இருக்கு, இது வந்து எப்படி ஆரோக்கியமா பாக்குறீங்களா, இது எப்படி பாக்குறீங்க நீங்க? இது அவங்க தொழிலுக்காக பாக்குறாங்க, தொழிலுக்காக பாக்கு அவங்க படம் ஓடணும். அப்ப ஏதாவது ஒரு ஜாதியோ ஒரு இதோ வச்சு பண்ணினா தான் அந்த படம் ஓடும், அதுக்காக பண்றாங்க. அதுக்காக வந்து அதை வந்து இங்கே நம்ம இதோட சேர்ந்து கலக்கக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது, நம்ம தான் எடுக்கக்கூடாது. இப்போ இந்த சின்ன திரையோட தாக்கம் எப்படின்னு நினைக்கிறீங்க வீட்டில்? சின்ன திரையோட தாக்கம் தெரியாததான் அவங்க தெரியப்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் மாமியார் மருமகளுக்கு சண்டை வராது தான் இந்த டிவியை பார்த்து நம்ம எடுத்து பேசுவோம்னு மருமக பேசுகிறதோ, மாமியார் வந்து மருமகளை இப்படி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பண்ணுறதோ அதை பார்த்து தான் இது பண்ணுறாங்க. அதே மாதிரி சின்ன வயசுல இந்த சண்டைக்கு போற மாதிரிலாம் படங்கள்லாம் வருது இல்ல, அது எப்படிப்பட்ட தாக்கத்தை வந்து வளர்வு சமுதாயத்துக்கு உருவாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே இருக்கத்தான் செய்யுது. இதை இன்னைக்கு சினிமா வந்து இன்னைக்கு வெளியில எடுத்து கொண்டு வந்து காமிக்குது நம்ம கிட்ட. இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே இருக்கத்தான் செய்யுது. சினிமா வந்துதான் இந்த மாதிரி நடக்கலாம், ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிறதுதான். அத சினிமா வந்து நடக்கிறத அவங்க எடுத்து தொழிலுக்கு யூஸ் படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்ற ஜெனரேஷனுக்கு சொல்ல போனா ஒரு தலைதான் இன்றைக்குமே நம்மளுக்கெல்லாம் உயிர் மூச்சு தலைதான் சூர்யா சார், சிவகார்த்திகேயன். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஜாதி படமும் ஜாதி இல்லாமல் வந்து எல்லாமே வந்து ஒரு ஒத்துமையாக இருக்கும். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதி இதெல்லாம் என்னென்னு வந்து எங்களுக்கு தெரியாது, அது தெரிஞ்சும் நாங்கள் வந்து வாழ விரும்புகிறோம். ஜாதி இல்லாமையும் மொழி இல்லாமையும் தான் வாழ போகிறோம். சினிமா வந்து ஒரு பொழுதுபோக்கு, வாழ்க்கை வந்து ஒரு சீரியஸான விஷயம். சினிமா சினிமாவை பாருங்க, வாழ்க்கை வாழ்க்கையை பார்க்கலாம். இப்போ அதிகமாக ஒரு படத்தில் இப்போ நான் ஜெய்மி படத்தில் வந்து சூர்யா தான் தனுஷ். நல்ல போக்காக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா, எப்படி நினைக்கிறீங்க? அது சரியான ஒரு பாதையில் தான் கரெக்டாக போயிட்டு இருக்காது. அது வந்து மக்களுக்கான நல்ல ஒரு கருத்தை தான் சினிமாவாக எடுக்கிறாங்க. இதில் நான் வரவேற்கு சீரியல்லாம் பார்க்குறாங்க இல்லைங்களா? ஆமாம். அந்த சீரியலோட தாக்கம் நம்ம வீட்டில் எப்படி இருக்குது, அது வந்து பசங்க மத்தியில் எப்படி இருக்கும்? அது ஆனால் அது சின்ன திரையில் நடக்கும்போது தான் வீட்டு சம்பவமாக நடந்துன்னு ஒன்று இருக்குது. சின்ன திரையை பார்த்துட்டு தான் வீட்டில் நடந்துக்கிறாங்க, அது மாதிரி இருக்குதுங்க. அந்த மாதிரி ஆமாம், ஒரு பைத்தியமாகவே இருக்கிறாங்க சின்ன திரையில் மக்கள். சின்ன வயசுல லவ் பண்ற மாதிரி இந்த ஸ்கூல்லயே லவ்லாம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்கல்ல, ஆமா, அதெல்லாம் வந்து எப்படி நீங்க நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு சமுதாயத்துக்கு வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அதை பார்த்துட்டு இன்னும் நாலு பேர் லவ் பண்ணுவாங்க மாதிரி இருக்குமா, இல்லை இல்லை ஏற்கனவே நடந்துட்டு தான் இவங்க எடுக்கிறாங்கன்ற மாதிரி நினைக்கிறீங்களா? முக்கியமாக படம்ன்றது நடக்கிறது தாங்க, படமாக எடுக்கிறாங்க, அதுதான் நம்ம பார்க்கணும். முக்கியமாக இது வந்து படத்தில் நடக்கிறமே படமாக பார்த்துட்டு போயிடணும், அதை வந்து அதை பார்த்துட்டு தான் சின்ன பசங்கள்லாம் கேட்டுக்கிறாங்கன்றது அது தவறுங்க.